ப்ரைஸ் லார்ட். ஆண்டவன் பிரச்சிருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னென்ன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த வாரத்தில் நான் மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன் முதலாவதாக. ஸோ நீங்கள் போன வாரம் பார்த்துருந்தீங்க, போன வாரம் அந்த சண்டே ஸ்கூலில் ஒரு காரியத்தை நான் சொல்லும்போது ஒரு தவறாக சொல்லிட்டேன். அது என்ன அப்படின்னா, புக் ஆஃப் லைஃப் பற்றி சொல்கிறப்போ, அதாவது நியாய தீர்ப்புக்கு மூன்று புத்தகங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது, புக் ஆஃப் லைஃப், புக் ஆஃப் விஸ்டம் அண்ட் பைபிள். ஸோ அதில் வந்து நான் சொன்னது எல்லாமே வந்து புக் ஆஃப் விஸ்டம் பற்றி. நான் ஆக்சுவலாக புக் ஆஃப் லைஃப் பற்றி பேசுகிறப்போ புக் ஆஃப் விஸ்டமுடைய இதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, இப்போது பிறந்த உடனே பேர் எழுதப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அந்த பிறந்த உடனே பேர் எழுதப்படுகிறது வந்து இட்ஸ் அது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். புக் ஆஃப் லைஃப்பில் வந்து பிறந்த உடனே பேர் எழுதப்படாது. ஆனால் நம்ம வந்து பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே நாம் ஞான ஸ்நானம் எடுத்து கர்த்தருக்கு பிரியமாக நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை தொடங்கும் பொழுது அந்த காரியங்கள் தான் புக் ஆஃப் லைஃப்பில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். அப்படிப்பட்டவங்க தான் பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள் என்று சொல்லி தான் அந்த கடைசி பாயிண்ட்டை சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த ஒரு சின்ன ஒரு திருத்தத்தை சொல்லணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இன்றைக்கு உங்களை சந்திக்கிறேன். ஓகே, இட்ஸ் டைம். இப்போ நம்ம சண்டே ஸ்கூலுக்குள்ளே போகலாம். ஹாய், ஹலோ, எனக்கு ஒரு ஹைஃபை கொடுங்க. ஆ, இன்னொரு வாட்டி. ஆ, சூப்பர். ஓகே, சண்டே ஸ்கூல் போகலாமா? ஓகே, கமான், முட்டி போடுங்க. ஏசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் பாண்டவரே. ஸ்தோத்திரம் அன்பின் பல்லோக பிதாவையும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் பாண்டவரே. உமே துதிக்கிறோம் பாண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம். இந்த நாள் சண்டே ஸ்கூலில் பாண்டவரே நாங்கள் சொல்லிக் கொடுக்குற பாண்டவரே ஸ்தோத்திரம் பாடல்கள் அப்பா, வசனங்கள் அப்பா, எல்லாம் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு அப்பா ஈஸியாக புரியறதுக்கு ஆண்டவர் நீர் உதவி செய்வீராக. அப்பா, உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். நீர் நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குழந்தைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு டீச்சர்ஸையும் ஆசீர்வதிங்க. அப்பா, பாஸ்டர், பாஸ்டர் அம்மா அவர்கள் இல்லை, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஓகே, இன்னைக்கு நமக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இதுக்கு வந்து உங்ககிட்ட பேசுவோம். ஓகேவா? ஓகே, எல்லாம் ஹாப்பியா? ஓகே, எல்லாம் கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணிங்கன்னா இப்போ வந்துடும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் போன வர வசனம் எல்லாம் படிச்சீங்களா? எல்லாரும் ஹாப்பி தானே? அண்ணே, இவங்க யாரும் என் கூட பேச மாட்டேங்கிறாங்க, இவங்களை பேச சொல்லுங்க. பிள்ளைகளா, நீங்கள் எல்லாம் ரிக்குக்கு ஒரு ரிக்குக்கிட்ட ஹாய் சொல்லிடுங்க. ஹாய் ரிக்கு அப்படின்னு சொல்லுங்க. எல்லோரும் ஹாய் ரிக்கு சொல்லும்போது ரிக்கும் உங்களுக்கு ஹாய் சொல்லுவான், சரியா? எல்லாம் ஹாய் ரிக்கு சொல்லுங்க. ஹாய். ஆ, சூப்பர் 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 சூப்பர். அப்புறம் அந்த போன வாரம் வசனம் எல்லாம் எல்லாம் சூப்பராக படிச்சுட்டு சொல்லியிருந்தீங்க. ஆனால்
அந்த ஆகபங்கள் மட்டும் படிக்க சொல்லியிருந்தது நிறைய பேர் சொல்லவே இல்லை. எனக்கு சோகம் தெரியுமா, நீங்கள் நிறைய பேர் ஆகமங்கள் படித்து சொல்லவே இல்லைன்னு. ஆமாம் சரி ரிக்கோ, இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? ஆ தெரியும்ண்ணே, தெரியும் தெரியும். இப்போ சண்டே ஸ்கூலுக்குள்ளே போய் பாட்டெல்லாம் படிக்க போகிறோம், அப்புறம் கதை படிக்க போகிறோம், அப்புறம் 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 என்ன தெரியும் உங்களுக்கு? என்னது? இன்னைக்கு நான் தான் வசனம் சொல்லி தருவேன். அந்த பிள்ளைகள்லாம் நான் சொல்லி கொடுத்தாதான் அவங்க கரெக்டாக படித்து சொல்லுவாங்க. போன வாரம் கூட நான் சொல்லி கொடுத்தனால தான் எல்லாம் கரெக்டாக சொன்னாங்க, தெரியுமா உங்களுக்கு? ஓ அப்படியா, சரி சரி சரி, எனக்கு அது தெரியாமல் போச்சு. சரி அப்போ நீயே சொல்லிக் கொடு. ஆ ஆமாம் 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 ஆமாம், நான் தான் சொல்லித்தருவேன், நான் தான் சொல்லித்தருவேன். எல்லாம் 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 குட்டி பிள்ளைங்களா, எல்லாம் சமத்தா இப்போ எல்லாம் எழுந்திரிச்சு நிற்கிறீங்களா? உங்களுக்கு பாட்டு இப்போ வரப்போகுது, எல்லாம் பாட்டு படிச்சுட்டு அப்புறம் கதை கேளுங்க சரியா? ஆ நான் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு அப்புறமா வந்து உங்களுக்கு வாசனை சொல்லித்தரேன். ஓகே ரிக்கூட்ட, எல்லாம் பேசிட்டீங்களா? எல்லாம் ஹாப்பியா? சரி ஓகே, இப்போ எல்லாம் என்ன பண்ண போகிறோம், சாங்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? அவங்க அங்கே ஆக்ஷன்லாம் பண்ணி உங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுப்பாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க அது பாட்டு பாடணும். ஓகே ஓகே. அவர் பாதையில் அடங்கிடு தந்தார், நீதியுள்ள தேவன் இயேசு அவர் பாதையில் ஜீவனுண்டு. காஷ்வடை நீ பற்றி கொண்டார், நீதியுண்டு நீதியுண்டு, நீதியை விதி தீட்டார் மெய்யான பலனுண்டு. காஷ்வடை நீ பற்றி கொண்டார், நீதியுண்டு நீதியுண்டு, நீதியை விதி தீட்டார் மெய்யான பலனுண்டு. சுவை நோக்கி பார்த்தால் நம் பேசலாம் கழித்திடுமே, நீதியிலே நிலை நின்றால் அவசாயம் நமக்குள்ளே. சுவை நோக்கி பார்த்தால் நம் பேசலாம் கழித்திடுமே, நீதியிலே நிலை நின்றால் அவசாயம் நமக்குள்ளே. சுவை நோக்கி பார்த்திடுவேன், நீதியின் வழியில் நடத்திடுவேன். நீதியுள்ள தேவன், நீதியுள்ள தேவன் இயேசு அவர் பாதையில் நடந்திடு தம்பி, நீதியுள்ள தேவன் இயேசு அவர் பாதையில் நடந்திடு. கொண்டார் நீதியுண்டு நீதியுண்டு, நீதியை விதி தீட்டார் மெய்யான பலனுண்டு. காஷ்வடை நீ பற்றி கொண்டார், நீதியுண்டு நீதியுண்டு, நீதியை விதி தீட்டார் மெய்யான பலனுண்டு. இயேசுவை நோக்கி பார்த்தால் நம் பேசலாம் கழித்திடுமே, பார்த்தால் நம் பேசலாம் கழித்திடுமே, நீதியிலே நிலை நின்றால் அவசாயம் நமக்குள்ளே. சுவை நோக்கி பார்த்திடுவேன், நீதியின் வழியில் நடத்திடுவேன். நீதியுள்ள தேவன், நீதியுள்ள தேவன் இயேசு அவர் பாதையில் நடந்திடு தம்பி, நீதியுள்ள தேவன் இயேசு அவர் பாதையில் நடந்திடு தங்க. ரிக்கோ,
இன்னைக்கு என்ன சொல்லி கொடுக்க போற பிள்ளைகளுக்கு? இன்னைக்கு குட் ஹேபிட்ஸ் பத்தி சொல்லி கொடுக்க போறனே. ஓ அப்படியா? ஆமா. அதே குட் ஹேபிட்ஸ் எல்லாருக்கும் வேணும்ல, அதான் நான் குட் ஹேபிட்ஸ் பத்தி சொல்லி கொடுக்க போறேன். ஓகே சரி, சொல்லி கொடு. பிள்ளைகளா எல்லாம் குட் ஹேபிட்ஸ் படிக்கலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், early to bed, early to rise. சீக்கிரமா போய் படுத்து தூங்கிட்டு சீக்கிரமா காலையில எழும்பணும், அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னே. சரி, செகண்ட், காலையில எழும்பின உடனே ஏசப்பா கிட்ட 5-10 மினிட்ஸ் ப்ரேயர் பண்ணணும்னே. சரி, தேர்ட், பைபிள் படிக்கணும்னே. ஓ சூப்பர். ஃபோர்த், அண்ணா இதுதான் நம்ம பிள்ளைகள்லாம் நிறைய பேர் செய்யவே மாட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? அப்படியா, என்னது அது? பல்லு விளக்க மாட்டாங்கண்ணே. ஃபோர்த் பாயிண்ட், பல்லு விளக்கணுண்ணே. சூப்பர், ஓகே. சரி, அஞ்சாவது பாயிண்ட், அது இதை விட சூப்பர்ண்ணே. யாருமே குளிக்கவே மாட்டாங்கல்ல, எல்லாரும் வாரத்துக்கு ஒரு நாள் தான் குளிப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? உனக்கு எப்படி தெரியும்? நானே எல்லாரையும் வீட்டில் போய் பார்ப்பேனே, எல்லாம் வீட்டில் வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் குளிப்பாங்க. அப்படியா, சரி சரி. இப்போ நீ என்ன சொல்லி கொடுக்க போற அஞ்சாவது பாயிண்ட்? டெய்லி குளிக்கணும், சரியா? சரி, ஆறாவது பாயிண்ட், மொபைல் வச்சு விளாண்டுட்டே இருக்கக்கூடாது, சரியா? சரி, ஏழாவது, கார்ட்டூனு ரொம்ப நேரம் பார்க்க கூடாது, கார்ட்டூன் எல்லாம் கொஞ்சோண்டு தான் பார்க்கணும், அதுவும் நல்ல கார்ட்டூன் தான் பார்க்கணும், சரியா? எல்லா நேரமும் கார்ட்டூன் பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது, சரியா? சரி, அடுத்தது, அடுத்தது முக்கியமான விஷயம்னே இல்லைங்களா, எல்லாம் என்ன கவனிங்க, என்ன தெரியுமா? பெரியவங்களை மதிப்பு கொடுக்கணும், பேரண்ட்ஸுக்கு மதிப்பு கொடுக்கணும், டீச்சர்ஸ்க்கு மதிப்பு கொடுக்கணும், சரியா? ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்தது, சாப்பிட்ற சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாதுண்ணே, இதுதான் 9வது பாயிண்ட்டு, டோன்ட் வேஸ்ட் யுவர் ஃபுட், ஓகே? ஓ சூப்பர், ஓகே. அப்புறம், அப்புறம் 10th பாயிண்ட் என்ன தெரியுமா? ஏசப்பாக்கு பிரியமான பிள்ளைங்களா, ஏசப்பாவை லவ் பண்ற பிள்ளைங்களா நம்ம எல்லாம் இருக்கணும், ஓகேங்களா? இருப்பீங்களா? ஆ சூப்பர். அப்புறம் 11வது பாயிண்ட், அண்ணா எல்லாம் சினிமா பார்ப்பாங்களா? எனக்கு எப்படி தெரியும் இருக்கோ? யாரும் சினிமா பார்க்க கூடாதுன்னு சொல்லுங்கண்ணே. அது நீயே சொல்லு. யாரும் சினிமா பார்க்க கூடாது, சரியா? யாரும் சீரியலும் பார்க்க கூடாது, சரியா? ஏன்னா அது ஏசை பார்க்க பிடிக்காது, ஓகேவா? ஓ அப்படியா, சரி 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 இருக்கும். அப்புறம் வேற என்னது? இன்னும் இப்போ 12th பாயிண்ட் பார்ப்போமா, என்ன தெரியுமாண்ணே? அது வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லாரும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், விளையாண்டு முடிச்ச பிறகு எல்லாம் நல்ல சோப்பு போட்டு முகம் கை கால் எல்லாம் கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணுண்ணே. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்போது 12 பாயிண்ட் இது வரைக்கும் சொல்லிட்டேன், இன்னும் வேறு ஏதாவது இருக்கா? ஆமாண்ணே, இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்கு, என்ன தெரியுமா? யாரும் பொய் சொல்லக்கூடாது, சரியா? யாரும் திருடக்கூடாது, சரியா? ஓகே ஓகே. அண்ணே இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்குண்ணே. என்ன இருக்கோ? சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏசப்பாக்கிட்ட ப்ரேயர் பண்ணணும், யாருக்கெல்லாம் தெரியுமா ப்ரேயர் பண்ணணும்? விவசாயிகளுக்கு, அப்புறம் ஹோம்லெஸ்ஸாக இருக்கிறாங்கல்ல, சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு ரோட்லெல்லாம் இருக்காங்கள்ல அவங்களுக்கு, அப்புறம் அந்த ஏழை மக்களுக்கு,
எல்லாருக்கும் சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணணும்னே சாப்பிட்றதுக்கு முன்னாடி. ஓ சூப்பர் சூப்பர் ரீகோ சூப்பர். ஓகே இப்போ நம்ம கதை பார்க்கலாமா, ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஓகே. யாருக்கு வந்து மோசஸ் பற்றி தெரியும்? மோசஸ் 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 கதை யாருக்கெல்லாம் தெரியும் தெரியுமா? ஓகே சரி. இப்போ மோசே வந்து அவர் பைபிள்லே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மோசே தான் இருக்கிறதுலே ரொம்ப வந்து சாந்த குணம் உள்ள மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் பைபிளில். இந்த மோசே யார் தெரியுமா? இந்த மோசே வந்து பிறக்கிற டைமில் எகிப்து தேசத்தில் ஒரு பெரிய ஒரு சட்டம் இருந்தது. என்ன தெரியுமா? எந்த ஆண் பிள்ளை பிறந்தாலும் அந்த பிள்ளை வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே கொன்னுடணும் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் வந்து ராஜாக்கு வந்து கட்டளை இட்டுட்டார். ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த நர்ஸ் எல்லாம் வந்து ஏசப்பாக்கு பயந்துருந்ததுனால என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து இந்த மோசஸை வந்து கொலை பண்ணலை. ஓகேவா? இப்போ இந்த மோசஸ் வந்து பிறந்து அப்புறம் கொஞ்ச நாள் வந்து கழிஞ்ச பிறகு ஒரு 3 மந்த்ஸ் பேபியெல்லாம் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து வீட்டில் இருந்தாருன்னா அவர் அழுதாரு அப்படின்னு சொன்னால் சத்தம் வெளியே கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா, அழகாக ஒரு நாணல் பெட்டி ஒன்று செஞ்சு அதுக்குள்ளே நல்லா நீட்டாக மோசஸை படுக்க வச்சுட்டு அப்படியே வந்து அந்த நைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவர் இருக்குது, அந்த நைல் ரிவரில் வந்து அப்படியே விட்டுட்டாங்க. அப்போது அந்த டைம் பார்த்து என்னாச்சு தெரியுமா, இந்த பார்வோன் அந்த ஈஜிப்டுடைய கிங் இருக்கார்ல, அவர் பேர் தான் பேரோ. ஓகேவா? பார்வோன். ஓகேவா? அந்த பார்வோன் வந்து அந்த பார்வோனுடைய குமாரத்திகள் வந்து என்ன பண்ணாங்கன்னா அப்போ அந்த நைல் நதியில் குளிக்கிறதுக்குன்னு சொல்லி வந்தாங்க. வந்தப்போ இந்த மோசஸுடைய அந்த நாணல் பெட்டி இருக்குல்ல, நாணல் பெட்டினா ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி செஞ்சு அதில் மோசஸை படுக்க வச்சு அப்படியே அனுப்பியிருந்தாங்க அவங்க அம்மா. அப்போது அப்படியே அந்த நைல் நதியில் அந்த பெட்டி அப்படியே வரும்போ உடனே இந்த பார்வோனுடைய குமார்த்திகளுக்கெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஆச்சரியம், என்னடா இது, என்னமோ ஒரு பெட்டி ஒன்று வருதே அப்படி சொல்லிட்டு போய் என்ன பண்ணாங்க, அந்த பெட்டியை பிடிச்சி அதை ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க. பார்த்தா உள்ளுக்குள்ளே நல்லா அழகாக ஒரு குழந்தை இருக்குது. அப்போ அந்த குழந்தைக்கு என்ன பேர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தாங்களா? அப்போது தண்ணியிலேருந்து இந்த குழந்தைய எடுத்தோம், அதனால் இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம், மோசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்வன் குமாரத்திகள் என்ன பண்ணாங்கன்னா மோசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுட்டு இந்த மோசஸையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்போ இந்த மோசஸுடைய அக்கா அவங்க பேர் என்ன தெரியுமா, மிரியம். என்னது? மிரியம். ஓகேவா? இப்போது இந்த மோசஸோட அம்மா வந்து மிரியம்கிட்ட சொல்லியிருந்தாங்க, நீ வந்து ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கோ, இந்த பெட்டி யாராவது எடுத்தாங்க, யார் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த பார்வனுடைய அந்த கிங்குடைய குமாரத்திகள் வந்து இந்த பெட்டி எடுத்துட்டாங்க இல்லையா, அதில் மோசஸே எடுத்துட்டாங்கல்ல. இப்போது என்னாச்சு தெரியுமா, ஐயோ இது ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கே, இதுக்கு யாராவது ஒருத்தர் வந்து மில்கெல்லாம் ஃபீட் பண்ணணுமே, இதுக்கு நம்ம யாரை போய் தேடலாம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளே பேசியிருந்தாங்களா. அப்போ மிரியாம் அக்கா இப்படி காதில் ஒட்டு கேட்டுட்டு அப்படியே வந்தாங்க. வந்துட்டு எனக்கு ஒருத்தங்களை தெரியும், அவங்கள வேணால் நான் கூட்டிகிட்டு வரட்டுவான் அப்படின்னு சொன்னாங்களா. உடனே அவங்களும் சரி ஓகே கூட்டிகிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டாங்க. ஆனால் இந்த மிரியம் யாரை தெரியுமா போய் கூப்பிட்டு வந்தாங்க, இந்த மோசஸோடைய அம்மாவே போய் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்போது இந்த பார்வனுடைய குமாரத்தி சொன்னாங்க, இந்த குழந்தைய வந்து நீ கொஞ்ச நாள் என்ன பண்ண, நல்ல மில்கெல்லாம் ஃபீட் பண்ணி கொஞ்சம் நல்லா வளர்த்து, கொஞ்சம் பெரிய குழந்தை அனுப்புறவு, ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் அனுப்புறவு, குழந்தை அரண்மனையில் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மோசஸ் வந்து அரண்மனையில் வளர்றாரு. 40 இயர்ஸ் வரைக்கும் இவர் அரண்மனையில் வளர்ந்து அரண்மனையில் நல்ல என்ன இருக்கிறாருன்னா வில்வித்த
எல்லாமே வந்து படிச்சிடுறாரு ஃபைட் பண்ணுறதுக்கு. அப்புறம் எல்லாமே ஏன்னா அரண்மனையில் இருக்கவங்களுக்கு எல்லாமே தெரியும்ல அப்படி. அப்போது என்னாச்சு தெரியுமா, ஒரு நாள் இப்போ இந்த மோசஸ் வந்து ஒரு பயங்கர கோபக்காரராக இருந்தார். அப்போது வந்து அவருக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னாலே பயங்கரமாக கோபம் வந்துடும். ஏன்னா அவர் அரண்மனையில் எல்லாமே ஃபைட்டு அப்புறம் எல்லாமே வந்து படிச்சிருக்கிறனால அவருக்கு வந்து எதுக்குமே வந்து அவர் பயப்பட மாட்டார். அப்போது என்னாச்சு தெரியுமா, ஒரு நாள் ஒரு ஈஜிப்டியனும் ஒரு ஹீப்ரூயும் ஒரு எப்ரேயரும் எகிப்தியனும் ஒரு எப்ரேயரும் வந்து சண்டை போட்டுட்ருப்பாங்க. அப்போது இவர் என்ன பண்ணுவார்னா, போய் ஏன்பா சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு என்ன பண்ணிடுவார்னா ஒருத்தரை வந்து அடிச்சிடுவார். அப்புறம் பார்த்தா அடுத்த நாள் இன்னொருத்தவங்க இதே மாதிரி சண்டை போடுறாங்க. அப்போ இவர் போய் மறுபடியும் ஏன்பா நீங்கள் சண்டை போட்டுக்கிறீங்க. அப்போ உடனே அவங்க சொன்னாங்க, தம்பி நீ நேற்று ஒருத்தங்களை அடித்து கொண்டு போட்டில்ல, அது மாதிரி எங்களே எதை பண்ணலாம் பார்க்குறியா அப்படின்னு சொன்ன உடனேயே இப்போ மோசைக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோ நம்ம நேற்று என்ன பண்ணோம், நேற்று வந்து அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க, நம்ம வந்து இடையில வந்து கலாட்டெல்லாம் பண்ணிட்டோமே. ஐயோ இப்போ இந்த விஷயம் என்ன ஆயிடுச்சு, வெளியே தெரிஞ்சிருச்சு நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே இப்போ இந்த மோசை என்ன பண்ணுவாருன்னா பயந்து தூரமாக ஒரு தேசத்துக்கு போயிடுவார். அந்த தேசம் பேர் என்ன தெரியுமா, மீதியான் தேசம். என்ன தேசம், மீதியான். அப்போது அங்கே போயிட்டு என்ன பண்ணுவார்னா மோசஸ் வந்து கல்யாணம் பண்ணிடுவார். கல்யாணம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் அவங்க மோசஸோடைய வைஃபோடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவர் பேர் வந்து எத்ரோ. என்னது, எத்ரோ, ஓகேவா, ஜெத்ரோ இங்கிலீஷில். அப்போது இந்த ஜெட்ரோவோடைய ஆடெல்லாம் வந்து மேய்ச்சிட்ருப்பார் வனாந்திரத்தில் போய். அப்போது திடீர்னு ஒரு நாள் ஏசப்பா வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு பச்சை செடியில் இருந்து தீ எரிஞ்சிக்கிட்டே இருக்குமா. அப்போது இவர் அப்படியே ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது இது என்னடா புதுசாக அதிசயமாக இருக்குது, காஞ்சி போன செடி தான் எரியும், இது என்னென்னா பச்சை செடி எரிஞ்சிட்ருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் போய் பக்கத்தில் போய் இது என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் இப்படியே பார்க்குறாரு. இப்படியே உத்து பார்த்தா எல்லாம் தீ வந்து பச்சை பச்சைன்னு, மரம் வந்து பச்சை பச்சைன்னு இருக்குது ஆனால் தீ எரியுது, ஆனால் என்னாகலை மரம் வந்து வேகலைன்னு பண்ணே இவருக்கு ஒரே அதிசயம், இது என்ன இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு புதிய அதிசயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்த்த உடனே அங்கே ஒரு சத்தம் வருது, மோசே என்ன பண்ணு பக்கத்தில் வராத, இவன் பாதரட்சி வந்து கழுட்டு, பாதரட்சின்னு என்ன தெரியுமா செருப்பு, உன் செருப்பை கழுட்டு, இந்த இடம் வந்து ரொம்ப பரிசுத்த பூமி அதனால் நீ பக்கத்தில் வராத அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பாருங்கள், அப்புறம் ஏசப்பா வந்து அவர்கிட்ட வந்து பேசுவார், நீ வந்து என்ன பண்ணணும், இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அடிமைகளாக இருக்கிறாங்க இந்த தேசத்தில், இப்போது நீ வந்து இந்த ஜனங்களை வந்து என்ன பண்ணணும்னா விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா வந்து பேசுவாங்க இந்த மோசைக்கிட்ட. அப்போ மோசை சொல்வார், ஐயோ நானே வந்து எனக்கு திக்கு வாய், எனக்கு திக்கு வாய், எனக்கு வந்து பேச்செல்லாம் சரியாக வராது, நானே வந்து ஒரு வாரத்தை பேசணுன்னாலே ரொம்ப லேட் ஆகும், அதனால் என்னாலெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மோசை வந்து சொல்லுவார். ஆனால் இந்த ஏசப்பா வந்து என்ன சொல்லிட்டா தெரியுமா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ என்ன பண்ணு, நீ போய் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் ஒரு 10 வாதைகளை அனுப்பி கடைசியில் அந்த 10வது வாதை வரும்போது இந்த பார்வோன் என்ன பண்ணுவார்னா இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் போக விட்டுருவார், சரி நீங்கள் போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க எல்லாம் வந்து கடந்து போயிடுவாங்க. இப்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எத்தனை பேர் தெரியுமா, 600,000 புருஷர்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு, 600,000 புருஷர்கள் அப்படின்னு. 600,000 புருஷர்கள் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் இல்லையா,
அப்போ புருஷர்கள் அப்படின்னு சொன்னா ஆண்கள், ஓகேங்களா? அப்போ நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? அப்பா, அம்மா, நீங்க அண்ணன், அக்கா, இப்படி ஒரு ஒரு ஃபேமிலியில் மூணு பேர் நாலு பேர் அப்படி இருக்கீங்க இல்லையா? அப்போ அந்த 6 லேக் அப்பா இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அப்போ 6 லேக் வீட்லேயும் ஒரு 2 பேர் 3 பேர் வச்சா எத்தனை ஜனங்களாச்சு இல்லையா? அப்போ அவ்வளோ நியர்லி 20 லேக் பீப்புள். அப்போ இத்தனை ஜனங்களையும் வந்து இந்த மோசம் என்ன பண்ணுறாருனா ஒரே ஆளாக நடத்திட்டு வர்றாரு. அப்போது இந்த மோசை ஃபஸ்ட்டு ஒரு 40 இயர்ஸில் எப்படி இருந்தார்? ரொம்ப கோபமாக இருந்தார்ல. இப்போது அகெயின் ஒரு 40 இயர்ஸ் என்ன பண்ணார்? அவர் வந்து கல்யாணம்லாம் பண்ணிட்டு ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு அப்படியாக இருந்தார். இப்போ 3rd 80th இயர்லேருந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் நடத்துகிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களை இப்போ நடத்தும்போ இப்போ எத்தனை ஜனங்க? 20 லட்சம் ஜனங்கள். நீங்கள்லாம் ஸ்கூலில் போய் அந்த கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு டீச்சர் வந்து அவங்க ஏதாவது சொல்லி கொடுக்கும்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க? குறும்பெல்லாம் பண்ணுவீங்கல்ல? அவங்க இல்லாதப்போ எல்லாம் சத்தம் போட்டு பேசுவீங்க. அப்புறம் டீச்சர் வந்து ஏய் எல்லாம் அமைதியாக இருங்க இல்லைன்னா அடி வாங்குவீங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போது நம்ம கிளாஸ் ரூமில் இருக்கிற அந்த 40-45 ஸ்டூடெண்ட்ஸுக்கே அவ்வளோ பிரச்சனை இல்லை. அப்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளோ 20 லேக் பீப்புள், அவ்வளோ பெரிய ஜனங்கள். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனை வச்சுருப்பாங்க. திடீர்னு சொல்லுவாங்க, எனக்கு சாப்பாடே கிடைக்கல, நீங்கள் எங்களுக்கு சாப்பாடே கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த மோசஸ் போய் ஏசப்பா கிட்ட ப்ரே பண்ணுவார். ஏசப்பா ஜனங்களுக்கு சாப்பாடு வேணுமே அப்படின்னு. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு வானத்துலேருந்து மன்னா அப்படிங்கிற ஒரு அப்பத்தை வந்து கொடுப்பார் ஏசப்பா. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் அதை வந்து சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தூரம் வந்தவுடனே ஏய் மோசே எனக்கு தண்ணி இல்லை, தண்ணி இல்லாமல் நாங்கள் வந்து இப்போ என்ன சாகிறதுக்கா இங்கே எங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க? இதுக்கு எங்களை நீங்கள் எகிப்திலே விட்டுருந்துருக்கலாம்ல, நாங்கள் அங்கேயே நிம்மதியாக இருந்திருப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆளாளுக்கு ஒவ்வொரு கலாட்டா பண்ணிகிட்டே இருப்பாங்களா. இந்த மோசைக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. ஆனால் இந்த மோசை எப்படி இருந்தார்? ஃபஸ்ட்டு ரொம்ப கோபக்காரராக இருந்தார்ல. ஆனால் இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் வந்து அவங்க ஏ எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல, எங்களுக்கு இறைச்சி வேணும், எங்களுக்கு வந்து தண்ணி வேணும் அப்படின்றலாம் ஒவ்வொரு வாட்டியும் பிரச்சனை பண்ணும்போது இந்த மோசஸ் வந்து என்ன பண்ணுவார்னா அவர் வந்து ரொம்ப பொறுமையாக என்ன பண்ணுவார்னா போய் ஏசப்பா கிட்ட, ஏசப்பா ஜனங்களுக்கு தண்ணி வேணுமாம்மா, தண்ணி கொடுங்க, அவங்களுக்கு நான் எப்படி தண்ணி கொடுப்பேன், இத்தனை ஜனங்களுக்கு நான் எப்படி தண்ணி கொடுப்பேன், நீங்கள் தான் ஏதாவது ஒரு அற்புதம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ப்ரே பண்ணுவார். ப்ரே பண்ணார்னா அப்புறம் ஏசப்பா சொல்லுவார், சரி ஓகே இந்த இடத்துக்கு நீங்கள் போங்க, அங்கே போகிறப்போ உங்களுக்கு என்ன பண்ணுங்க தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் வந்து சொல்லுவார். ஏசப்பா ஒரு வாட்டி சொல்லுவார், இந்த கண்மலையை பார்த்து நீ என்ன பண்ணு, உன் கையில் இருக்கிற கோலை வச்சு அடி, அவன் கையில் இருக்க கம்பை வச்சு இந்த கண்மலையில் அடி. கண்மலை என்ன என்ன தெரியுமா? ராக். அந்த ராக்கில் நீ இந்த கையில் வச்சுருக்க குச்சி வச்சு அடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போது இந்த மோசஸும் என்ன பண்ணுவார், அந்த ராக்கில் இப்படி கையில் இருக்க குச்சி வச்சு அடித்த உடனே தண்ணி வரும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு பிரச்சனை வருமா. ஆனால் இந்த மோசஸ் என்ன பண்ணுவார் தெரியுமா, கோபப்படாமல் எல்லாம் பொறுமையாக என்ன பண்ணுவார்னா ஹேண்டில் பண்ணி ஏசப்பா கிட்ட கேட்டு கேட்டு அவங்க ஜனங்களுக்கு எல்லாமே பண்ணி பண்ணி கொடுப்பாரு. இப்படி பண்ணி பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா மோசஸ் வந்து ரொம்ப பொறுமையுள்ள மனுஷனை மாறிடுவார், ரொம்ப சாந்த குணமுள்ளவர் ஆயிடுவார். சாந்த குணம் அப்படின்னு சொன்னால் என்ன தெரியுமா, ரொம்ப ஜென்டில். ரொம்ப இப்போது உங்களை வந்து உங்கள் அம்மா வந்து கொஞ்சம் இந்த வீடெல்லாம் கொஞ்சம் கூட்டுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் உடனே செய்வீங்களா? செய்ய மாட்டீங்கல்ல. உடனே அம்மா வந்து கொஞ்சம் கோபப்பட்டு இந்த வீடை கூட்ட சொன்னல கூட்டினீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் உங்களுக்கு என்ன வரும், கோபம் வரும்ல. ஆனால் இந்த மோசஸுக்கு என்ன இருந்துச்சு தெரியுமா, அந்த கோபம் எல்லாம் வந்து மாறி ரொம்ப சாஃப்ட் மேனாக ஆயிட்டார். ஸோ நீங்களும் என்னவாகணும் தெரியுமா, அந்த மோசஸ் மாதிரி ரொம்ப சாஃப்ட் பர்சனாக மாறணும், ஓகேவா? ஏதாவது கோபம் நமக்கு வந்தாலும் நம்ம அந்த கோபத்தை என்ன பண்ணணும்னா கட்டுப்பாடு பண்ணணும், ஓகேவா? கோபம் வந்த உடனே போமா நீயே போய் நீங்களே போய் வீடை கூட்டுங்க, நான்லாம் ஒன்றும் கூட்ட மாட்டேன் அப்படின்றலாம் சொல்லக்கூடாது, சரியா? அம்மா வந்து திட்டினாலும்
அப்போ என்ன திரும்ப சொல்லணும்? சாரி மம்மி, நான் தெரியாமல் மறந்துட்டேன், நான் கூட்டுறதுக்கு மறந்துட்டேன், நான் இப்போ கூட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் மம்மிக்கிட்ட டேடிக்கிட்ட எல்லாம் பேசணும், ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களை அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணக்கூடாது தெரியுமா? திருப்பி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து என்ன அடிச்சிட்டேல இந்தா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அடிக்கக்கூடாது, ஓகேவா? அவங்கக்கிட்ட என்ன பண்ண தெரியுமா, சாஃப்டாக போயிட்டு ஏன்டா என்னை அடிக்கிற, ப்ளீஸ் என்னை இனிமேல் அடிக்காத, சரியா அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க, உங்களை அடிக்கவே மாட்டாங்க. இப்போ வேறு யாராவது ஏதாவது உங்களை திட்டினாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட என்ன பண்ணணும்னா, சாஃப்டாக போயிட்டு சாரி, நான் இனிமேல் வந்து இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் சாஃப்டாக போய் நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நம்மளை திட்டவே மாட்டாங்க. அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணிடணும், இந்த மோசஸ் மாதிரி நல்லா சாஃப்ட் கேரக்டராக மாறிடணும், ஓகேவா? அப்போது இந்த வசனம் கூட நம்ம மத்தேயுவில் படிக்கிறோம், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்களாமா, இந்த பூமியை சுதந்திரித்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. இப்போ இந்த மோசஸ் பாருங்கள், 20 lakh பீப்புளில் நான் ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, நீங்கள் கிளாஸ் ரூமில் சேட்டப் பண்ணிங்கனாலே உங்கள் டீச்சர் என்ன பண்ணுவாங்க, டேய் சேட்டப் பண்ணிங்கன்னா அடி பின்னிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, அடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இல்லைன்னா கெட் அவுட் ஆஃப் த கிளாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. ஆனால் இந்த மோசஸ் என்ன பண்ணல தெரியுமா, அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கம்ப்ளைண்ட் சொன்னாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி சரிப்பா கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க, சரியா நான் உங்களுக்கு தண்ணி தானே வேணும், சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சரியா நான் போய் ஏசப்பா கிட்டே ப்ரே பண்ணி உங்களுக்கு தண்ணி வாங்கி தந்துடுறேன், சரியா? அப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு எங்களுக்கு கறி வேணும், எங்களுக்கு சிக்கன் வேணும், எங்களுக்கு மட்டன் வேணும் அப்படின்னு உடனே சரி ஓகே 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 கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருங்க, நான் போய் மறுபடியும் என்ன பண்ணுறேன், ஏசப்பாட்டை போய் ப்ரே பண்ணுறேன். ஒரு வாட்டி வந்து அவங்க வந்து மோசஸை வந்து, நீ எதுக்கு எங்களை கூட்டிகிட்டு வந்த, எங்களை நீ அப்படியே விட்டுட்டு இருந்திருக்க வேண்டியதானே அப்படின்ட்டுலாம் வந்து திட்டுவாங்க. ஆனாலும் மோசஸ் என்ன பண்ணுவார் தெரியுமா, அவர் சத்தமே போட மாட்டார், அவர் வந்து எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுட்டு என்ன பண்ணுவார்னா, சரி ஏசப்பா கிட்டே நம்ம ஜெபம் பண்ணலாம், ஏசப்பா வந்து இந்த ஜனங்கள் எல்லாரையும் வந்து என்ன பண்ணணும், எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும், எல்லாருக்கும் தண்ணி கொடுக்கணும், எல்லாரையும் வந்து ஏசப்பா இந்த ஜனங்களை வந்து அந்த கானான் அப்படிங்கிற அந்த தேசத்துக்கு எப்படியாவது கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மோசஸ் என்ன பண்ணுவார்னா, ரொம்ப சாஃப்ட் கேரக்டராக மாறி எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப சாஃப்டாக வந்து மாறி என்ன பண்ணுவார்னா, அந்த 20 lakh பீப்புளையும் கூட்டிகிட்டு நடத்திட்டு போயிட்டுருப்பார், ஓகேவா? இப்போ இன்றைக்கி நீங்கள் என்ன திரும்ப பிடிக்க போகிறீங்க, இப்போ உங்கள் அம்மா வந்து உங்ககிட்ட ஒரு வேலை சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் செய்யலை அப்படின்னு சொன்னால், ஏய் ஏன் நீ செய்யலை அப்படின்னு சொல்லி திட்டினா கூட நீங்கள் என்ன பண்ணணும், போய் உங்கள் மம்மியோ டேடியோ வந்து என்ன சொல்லணும்னா, சாரி மம்மி சாரி டேடி, நான் வந்து என்ன பண்ணிட்டேன், நீங்கள் கூட்ட சொன்னீங்க நான் மறந்துட்டேன், எனக்கு கூட்டுறதுக்கு மூடே வரல, அதை நான் கூட்டலை சாரி, சரியா நான் இப்போ கூட்டிடுறேன், அந்த ட்ரெஸ் எல்லாம் அடிச்சு வை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், ஓகே மம்மி நான் இந்த ட்ரெஸ் எல்லாம் அடிச்சு வச்சிட்றேன் மம்மி, இந்த டாய்ஸ் எல்லாம் எடுத்து கரெக்டாக அந்த பேக்கில் போட்டு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா மறுபடியும் என்ன ஆகும், மம்மிக்கும் டேடிக்கும் கோபம் வரும்ல, ஆனால் நீங்கள் என்ன பண்ணும், சாஃப்டாக மாதிரி ஓகே மம்மி நான் வந்து இந்த டாய்ஸ் எல்லாம் எடுத்து என்ன பண்ணுறேன், இந்த பேக்கில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், நீங்கள் ஒரு சாஃப்ட் கேரக்டராக மாறணும், ஓகேவா? அதுதான் ஏசப்பாவுக்கும் பிரியம், ஓகேவா? அப்படி சாந்த குணம் உள்ளவர்களாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து இந்த பூமியில் யாரை வேணாலும் நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக ஃபேஸ் பண்ணிடலாம், ஓகேவா? யார் வந்து நமக்கு எதிர்த்து வந்தால் கூட நம்ம அவங்கக்கிட்ட சாஃப்டாக நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால், அவங்க எவ்வளோ வந்து சண்டை போடுற மாதிரி வந்தால் கூட அவங்க என்ன ஆயிடுவாங்க, அப்படியே அவங்களும் சாஃப்டாகி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் எல்லாம் அப்படியே சால்வ் ஆயிரும், ஓகேவா? நிலந்து ஒரு டெசிஷன் எடுப்பீங்களா, யார்கிட்டையும் கோபப்படக்கூடாது, ஓகேவா? சாஃப்டாக இருக்கணும், கோபமே வந்தாலும் அந்த கோபத்தை என்ன பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணி நம்ம வந்து ஒரு சாஃப்டாக வந்து நம்ம எல்லாருக்கிட்டையும் டீல் பண்ணணும், ஓகேவா? இப்போ வந்து ரிக்கு வந்து உங்களுக்கு மெமரி வர்ஸ் சொல்லி தருவோம், சரியா? சரி, இப்போ ரிக்கு வந்து உங்களுக்கு மெமரி வர்ஸ் சொல்லி தரக்கு முன்னாடி நம்ம ஒன்று பண்ண போகிறோம்,
என்ன தெரியுமா, இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லை, இந்த டாஸ்க் வந்து டீச்சர்ஸ்க்கு. இப்போ டீச்சர்ஸ் எல்லோரும் என்ன பண்ண போகிறீங்க, எந்திரிச்சு நின்று, நம்ம போன வாரம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எந்திரிச்சு நின்று டீச்சர்ஸ்க்கு அப்ரிஷியேஷன் கொடுத்தோம்ல, இப்போ இந்த வீக்கு டீச்சர்ஸ் எல்லாம் எந்திரிச்சு நின்று ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்ரிஷியேஷன் கொடுக்க போகிறோம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்ரி வீக் வசனம் சொல்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா. எல்லா டீச்சர்ஸ் எழும்பி நின்று ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கிளாப் பண்ணுங்கள். ஓகே, இந்த டைமில் இன்னும் ஒருத்தங்களுக்கு நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்லணும். யார் தெரியுமா, அந்த சீபாக்கா சீபாக்கான்னு சொல்லிட்டு ஒரு அக்கா இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு. ஏன் தெரியுமா, அவங்க தான் முதல் வாட்டி இந்த சண்டே ஸ்கூல் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தாங்களா என்கிட்ட. நான் சொன்னேன், அதெல்லாம் நடக்காத விஷயம், எதுக்கு சும்மா தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, இன்டர்நெட்லேயும் எல்லா இதுலேயும் உட்காந்து உட்காந்து எப்படி வீடியோ எடிட் பண்ணுறது எல்லாம் உட்காந்து பார்த்து எடுத்து உங்களுக்கு என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு டைம் சண்டே ஸ்கூல் பண்ணாங்க. அப்போ கூட அவங்களும் எப்படி தெரியுமா இருந்தாங்க, அப்படி சாந்த குணமுள்ளவர்களாக தான் இருந்தாங்க. அதனால தான் அவங்களால என்ன பண்ண முடிஞ்சுன்னா அந்த சண்டே ஸ்கூலில் வந்து கொண்டு வர முடிஞ்சிச்சு. ஓகேவா, ஃபஸ்ட் டைம். அதுக்கப்புறம் வந்து அந்த சண்டே ஸ்கூலை இவ்வளோ நாள் நம்ம கேசப்பா நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா. அதனால் அந்த ஷீபாக்காக்கு எல்லாரும் சரி, இப்போ ரிக்கு வருவான், ரிக்கு வந்து உங்களுக்கு வசனம் சொல்லி தரப்போகிறான். எல்லா கிட்ஸும் நல்லா அலர்ட்டாக உட்காந்துக்கோங்க. இது இப்போ ரிக்கு வருவான், எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. நம்ம இப்போ வசனம் படிக்கலாம். கத்த மேல் நம்பிக்கை வைத்து. ஐயோ மறந்து போச்சு ரிக்கோ, அப்பவே உன்ன நல்ல மனப்பாடம் பண்ணிட்டு வர சொன்ன. ஆமாண்ணே, ஆனா மறந்து போச்சு, என்ன பண்றது. சரி, நான் உனக்கு சொல்லி தரட்டா. சரி 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 சரி, சொல்லுங்க சொல்லுங்க. கத்தர் மேல், கத்தர் மேல் நம்பிக்கை, நம்பிக்கை வைத்து, வைத்து கத்தரை, கத்தரை தன், தன் நம்பிக்கையாக, நம்பிக்கையாக கொண்டிருக்கின்ற, கொண்டிருக்கின்ற மனுஷன், மனுஷன் பாக்கியவான், பாக்கியவான். ஏ, எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்கு. நான் இப்போ நானே வசனம் சொல்ல போறேன், நானே சொல்லிட்டேனே. சொல்லிக்கொடு. கத்தர் மேல் நம்பிக்கை தைத்து. என்னது, தைத்தா? ஆமா, நீங்க தானே அப்படி சொல்லி கொடுத்தீங்க. அட ரிக்கு, தைத்து இல்ல அது, வைத்து. வயிறு. அட வயிறு இல்ல, வைத்து. வயிறு. வயிறு இல்ல ரிக்கோ, வைத்து. வைத்து. ஓ சரி 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 சரி, நான் ஃபர்ஸ்ட்ல சொல்லி தரேன். கத்த மேல் நம்பிக்கை தைத்து. ரிக்கோ, நம்பிக்கை வைத்து. ஓ சரி 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 சரி, நாம் கத்த மேல் நம்பிக்கை வைத்து கத்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கின்ற மனுஷன். அண்ணே மறந்து போச்சு. பாக்கியவான், பாக்கியவான். சரி, மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல சொல்றியா? சொல்ற சொல்ற சொல்ற.
மேல் நம்பிக்கை வைத்து கத்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கின்ற மனுஷன் பாக்கியவான். அண்ணா, இது எங்க இருக்கு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு மறந்து போச்சு, நீ சொல்லி தரியா? அண்ணா போங்கண்ணே, உங்களுக்கே மறந்து போச்சு, அப்புறம் எப்படி எனக்கு ஞாபகம் இருக்கும்? உனக்கு ஞாபகம் இல்லையா? சும்மா சொல்றேன் சும்மா சொல்றேன், எனக்கு ஞாபகம் இருக்கு ஞாபகம் இருக்கு ஞாபகம் இருக்கு. நான் சொல்லட்டா எங்க தெரியுமா இருக்கு? எரேமியா 17:7 சொல்லுங்க பாப்போ பிள்ளைகளா, சொல்லுங்க. எரேமியா 17:7 நான் வசனம் சொல்லிட்டேன் பிள்ளைகளா, நீங்க படிச்சிட்டீங்களா? ரிகோ, அப்புறம் இந்த வாரம் சாரி போன வாரம் எல்லாம் சூப்பராக வசனம் சொன்னாங்கல்ல? ஆமாம். அதான் எல்லாருக்கும் நீ ஒரு கிளாப் பண்ணிடுறியா? ஆ சரிண்ணா. சூப்பராக எல்லாம் பண்ணீங்க போன வாரம், சரியா? நாங்களும் வந்து எவ்ரி வீக் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு தான் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று வச்சுருக்கோம். அது வந்து கண்டிப்பாக அந்த குழந்தைகளுக்கு, நாங்கள் இது வரைக்கும் பண்ண அந்த குழந்தைகளுக்கு அது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு, யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு தான் நாங்கள் வந்து நினைச்சு வச்சுருக்கோம். அதை நானும் ஷிபா பிரின்ஸையும் வந்து யோசித்து வச்சுருக்கோம். இன்னும் எங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும் ரிவீல் பண்ணலை அதை பற்றி, அந்த கிஃப்ட் பற்றி. எங்கள் வீட்லேயும் யார்ட்டையுமே நான் சொல்லலை, பாஸ்டர்கிட்டையோ பாஸ்டர்மாக்கிட்டேயோ ஜெல்பின்ட்டையோ யார்ட்டையுமே சொல்லலை. பட் ஆனால் வந்து கண்டிப்பாக இது வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ண அந்த கிட்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று நாங்கள் வச்சுருக்கோம். கண்டிப்பாக அது ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்கும். பட் அந்த கிஃப்ட் வந்து நாங்கள் கொடுக்குற டைமில் தான் எங்கள் பேரண்ட்ஸ்கிட்டே வந்து நாங்கள் சொல்ல போகிறோம். ஸோ வந்து எங்களுக்கு என்ன ஒரே இது என்ன அப்படின்னா, நம்ம வீடியோஸ் வந்து பண்ணுறதுனால வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய கிட்ஸை வந்து நீங்கள் இப்போவே பழக்குனீங்க அப்படின்னு சொன்னால் தான் நாளைக்கு வந்து அவங்க கிறிஸ்டின் லைஃப்பில் வருவாங்க. இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் வேர்ல்ட், கம்ப்யூட்டர் வேர்ல்ட் இதிலெல்லாம் வந்து வந்து பிறகு பார்த்திங்கன்னா எந்த கிட்ஸுமே வந்து நீங்கள் மறுபடியும் வந்து ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால தான் வந்து நாங்கள் எல்லா கிட்ஸையும் வந்து இன்வால்வ் பண்ணுறக்கு நாங்கள் சொன்னது. ஸோ ஆண்டவத்தமே எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த ஆகமங்களை வந்து நீங்கள் எல்லா பேரண்ட்ஸும் இனிஷியேட்டிவ் எடுத்து உங்கள் பிள்ளைகளை படித்து அதை வீடியோ எடுத்து போட சொல்லுங்கள். கர்த்தாவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்ம கடைசி ஜெபத்தை பண்ணி முடிக்கலாம். சரி, எல்லா கிட்ஸும் முழங்கற்படி போடுவோமா? எல்லா கிட்ஸும் முழங்கற்படி போடுங்க. ஓகே, எல்லாம் ஸ்டார்ட் ப்ரே, ப்ரேயிங் டு காட். எல்லாம் வந்து ப்ரே பண்ணுங்கள், ப்ரே. ஓகே சரி, ஜெபம் பண்ணலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள்லேயும் ஆண்டவரே சாந்த குணத்தை பற்றி ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே பார்க்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்தீங்க, அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு நீங்கள் இன்னும் உதவி செய்யுங்க. அப்பா, எங்கள் கோபங்களெல்லாம் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணி அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆவின் கனியாகிய ஆண்டவரே நீடிய பொறுமையை ஆண்டவரே நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் தரித்து கொள்ளவும். அப்பா, இந்த கிட்ஸ் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவங்க சாந்த குணத்தை ஆண்டவரே அவங்க ஹாலேலூயா அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம், தங்களுடைய வாழ்க்கையில் அவங்க அதை அபியாசப்படுத்தி கொள்ள ஆண்டவர் நீர் உதவி செய்வீராக. அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஊழியர்களை உம்முடைய கரங்களில் தருகிறோம்.
டீச்சர்ஸை உம்மோட கரங்களில் தருகிறோம். சண்டே ஸ்கூல் அப்பா பிள்ளைகளை உம்மோட கரங்களில் தருகிறோம். எஸ்அப்பா வீடியோ எடிட் பண்ணுற ஜல்பின் ஆண்டவரே எல்லாரையும் உம்மோட கரங்களில் தருகிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாரையும் ரத்த கோட்டைக்குள்ள மூடிக்கொள்ளுங்க அப்பா. அடுத்த வாரம் மீண்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வேறு ஒரு கான்செப்டோடு அப்பா ஸ்தோத்திரம் இந்த சண்டே ஸ்கூல் ஊழியத்தை ஆண்டவரே தொடர்ந்து செய்ய ஆண்டவர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றிலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். மீட்பெரிய சுரட்சகம் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். எல்லாருச்சின்னு சொல்லாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you all. Bye.